வெல்கம் டு ஹாலிவுட் டைம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1981 வெளிவந்த ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் அப்படின்ற திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க இண்டியானா ஜோன்ஸ் என்ற கதாபாத்திரத்துக்கு அதிகபட்ச ரசிகர் கூட்டம் இருக்காங்க. அந்த வகையில் இண்டியானா ஜோன்ஸ் கதாபாத்திரத்தை முதல் முதலாக திரையில் அறிமுகப்படுத்தின முதல் திரைப்படம் ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க். உலகத்திலே வச்சு ரெண்டு ஐகானிக் கேரக்டர் நடித்து உலகம் முழுக்க புகழ்பெற்ற நடிகர்னா அது ஹாரிசன் ஃபோர்ட் தான். அந்த வகையில் குறிப்பாக அவர் சொல்ல போனோம்னா ஸ்டார் வார்ஸ் படத்தில் அவர் நடிச்சிருந்த ஹேன் சோலோ கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதே மாதிரி அவர் இண்டியானா ஜோன்ஸ் கதாபாத்திரமாக நடித்து உலகம் முழுக்க புகழுக்கு சொந்தக்காரன்னா அது ஹாரிசன் ஃபோர்ட் தான். பொதுவாக நீங்கள் இண்டியானா ஜோன்ஸ் ஃபிலிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் புதையலை தேடி அலையிற மாதிரியும் வரவழிக்கூடிய ஆபத்துகளை கடந்து தப்பிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எதிரிகிட்டிருந்து நம்ம இண்டியானா ஜோன்ஸ் லாபகரமாக தப்பிச்சு சாகசம் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸும் அமைச்சிருப்பாங்க. அந்த வகையில் ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சர் மூவினா அது இண்டியானா ஜோன்ஸ் ஃபிலிம் சீரீஸ் தான். இந்த திரைப்படத்தோட கதையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆர்க் அப்படின்ற பொருளை தெரியாது தான் இந்த திரைப்படத்துடைய கதையே. ஆர்க்கா, ஆர்க்னா என்ன? வாங்க அதை பற்றி முதல்ல பார்க்கலாம். நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்த்தோன்னா உலகத்திலே தீர்க்கப்பட முடியாத மர்மங்கள் ஒன்று தான் இந்த ஆர்க் ஆஃப் கோவனன்ட். சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னாடி மர்மமான முறையில் காணாமல் போனது அந்த ஆர்க். பைபிளில் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் எக்ஸோடஸில் இந்த ஆர்க்கை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹடால்ஃப் ஹிட்லர் கூடிய அந்த ஆர்க்கை தேடிட்டு இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் ஹிட்லரால் அந்த ஆர்க்கை கண்டுபிடிக்க முடியல. பைபிளில் பார்த்தீங்கன்னா 10 கமேண்ட்மெண்ட்ஸில் புக் ஆஃப் எக்ஸோடஸ்ன்ற தொகுப்பில் இறை தூதர் மோசஸ் கிட்ட 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகளை வந்து கடவுள் மோசஸ் கிட்ட கொடுத்துருப்பார். அந்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகையில் வந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்டது தான் ஆர்க் ஆஃப் கோவனன்ட். இது ஒரு அக்கேஷியான்ற அரிய வகை மரத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுத்தமான தங்கத்தை கொண்டும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆர்க் 40 ஆண்டுகள் யூதர்கள் கையிலையும் பிறகு பாலஸ்தீனர்கள் கையிலையும் போச்சு. பாலஸ்தீனர்கள் பலரும் வந்து பல மர்மமான கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனதுனால 20 ஆண்டுகள் வந்து ஆர்க் ஆஃப் கோவனன்ட் யூதர்கள் கையிலேயே திரும்பி ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஜெருசலேமில் மன்னர் டேவிட் காலத்திலிருந்து மன்னர் சாலமனுடைய காலம் வரைக்கும் சுமார் பல ஆண்டுகளாக வந்து ஆர்க் ஆஃப் கோவனன்ட் பாதுகாக்கப்பட்டுச்சு. மன்னர் நெபுகட்நேஸருடைய தலைமையிலான பாபிலோனிய படைகள் ஜெருசலேமை தாக்கி அழித்த பிறகு அந்த ஆர்க் ஆஃப் கோவனன்ட் என்ன ஆச்சுன்றது ஒரு புரியாத மர்மமாகவே தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்டில் கிங் சாலமன் அந்த ஆர்க்கை பாதுகாத்து ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் எதுன்றது இன்ன வரைக்கும் தெளிவாக சொல்லப்படலை. அந்த ஆர்க் ஆஃப் கோவனன்ட் ஒரு புரியாத மர்மம் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஆர்க்கை கடவுளுடைய சக்தியாக பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடவுளுடைய தகவல் பரிமாற்றத்துக்கு இந்த ஆர்க்கை பயன்படுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய ஜேனர் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி. இந்த படத்துடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.5. இந்த படத்துடைய பட்ஜெட் 18 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 389.9 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க். அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் ஜான் வில்லியம்ஸ். இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க லூக்கஸ் ஃபிலிம் லிமிடெட். இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பேரமௌண்ட் பிக்சர்ஸ். இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணவங்க ஹாரிசன் ஃபோர்ட், கேரன் ஆலன், பால் ஃப்ரீமன், ரொனால்ட் லேசி, ஜான் ரேயஸ் டேவிஸ், டெல்ஹாம் எலியாட். அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா 1981லேயே ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் இந்த திரைப்படம் தான். அதே மாதிரி டாப் ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் அந்த வருஷத்துலேயே அந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 8 ஆஸ்கர் நாமினேஷனுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் 4 ஆஸ்கர் விருதுகளை வாங்கியிருக்கு. பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே இதுக்கெல்லாம் இந்த திரைப்படம் வந்து நாமினேஷன் ஆச்சு. பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங், பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங், பெஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் எடிட்டிங் இதுக்கெல்லாம் இந்த திரைப்படம் வந்து ஆஸ்கர் வின் பண்ணியிருந்தது. நேஷனல் ஃபிலிம் ரிஜிஸ்டரி ஆஃப் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் 1999 இந்த திரைப்படத்தை வந்து ஒரு கல்ட் ஃபிலிமாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் இந்த திரைப்படம் தான். இப்போ அந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சவுத் அமெரிக்காவில் 1936 ஒரு புதையலை தேடி இந்தியானா ஜோன்ஸ் காட்டுக்குள்ளே போவார். பல தடைகளை கடந்து அந்த பொருட்களை கண்டுபிடிக்கிறார் இந்தியானா ஜோன்ஸ். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஜான்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ தான் பெல்லாக் அப்படின்றவன் வந்து ஜான்ஸ் கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுறான். ஜான்ஸ் எப்படியோ காட்டுவாசிக்கிட்டிருந்து ஒரு ஃப்ளைட்டில் ஏறி லாபகரமாக தப்பிச்சு போயிடுறாரு. இந்தியானா ஜோன்ஸ் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் துறையிலேயே ஒரு ப்ரொஃபஸரும் கூட. அவரோட ஃப்ரெண்டு மார்க்கஸ் கிட்டேருந்து ஒரு வேலை வருது அவருக்கு. ஆர்மி இன்டெலிஜென்ஸ் ஜான்ஸை வந்து மீட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க ஜான்ஸ் கிட்ட கடந்த 2 வருடங்களாக நாசிகள் ஆர்கியாலஜிஸ்ட் வச்சு மதசார்பற்ற பொருளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிட்லர் அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு மும்முரம் காட்டிகிட்டு இருப்பார்.
அப்போதான் ஜான்ஸ் அவருடைய குருவான ஆப்னர் ரேவன் வுட் விட்டுட்டு போன தடயம் கிடைக்குது. அதாவது லாஸ்ட் ஆர்க்குடைய பீசஸ் அழிஞ்சு போன தேனிஸ் நகரத்தில் இருக்கும். அதுதான் டென் கமாண்ட்மெண்ட்ஸில் ஹிப்ரூஸ் பயன்படுத்தின செஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மவுண்ட் அராபில் மோசஸ் அந்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலைகளை உடைச்சிருப்பார். ஹிப்ரூஸ் அந்த உடஞ்ச துண்டுகளை ஆர்க்குள்ளே வச்சுருப்பாங்க. கடைசியாக சாலமன் டெம்பிளில் அந்த ஆர்க் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஜெஸ்துரோமில் அந்த ஆர்க் பல வருடங்களாக இருந்திருக்கும். ஆனால் அது திடீர்னு காணாமல் போயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆர்க் எங்கேயும் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதாவும் நான் சொல்லியிருப்பேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாரோன் மன்னன் எகிப்து தானிஷ் நகரத்துலேருந்து அந்த ஆர்க்கை எங்கேயோ வச்சிருக்கிறதாகவும், கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மணல் புயலால் அந்த நகரமே வந்து பாலைவனமாக்கப்பட்டதாகவும் இருக்கும். அங்கே தான் ஜெர்மன்ஸ் அதாவது நாசிஸ் அங்கே ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டை வச்சு அந்த ஆர்க்கை தேடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஆப்னர் ரேவன் விட்டுக்கிட்டு இருந்து ஸ்டாஃப் ஆஃப் ரேவோடைய ஹெட்பீஸ் வந்து நாசிஸுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஆப்னர் ரேவன் விட்டு அவங்க பிடிச்சி வச்சுட்டுருக்கிறதா ஜான் சொல்லுவார். ஸோ ஸ்டாஃப் ஆஃப் ரேன்றது ஒரு மெடாலியன், அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், சென்டரில் ஒரு கிறிஸ்டல் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு தேனிஷ் நகரத்துக்குரிய மேப் ரூமில் போனால் அங்கே தான் தேனிஷ் நகரத்துடைய மினியேச்சரே இருக்கும். அந்த ஸ்டாஃப் ஆஃப் ரேவை வச்சு வெல் ஆஃப் சோர்ஸுடைய சரியான இடத்த காட்டும். அதுதான் ஆர்க் ஆஃப் கவுனன் வைக்கப்பட்டிருக்கூடிய இடம்னு சொல்லுவார் ஜான்ஸ். அந்த இடத்த தான் நாசிகள் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்க் வந்து மலைப்பகுதியை சமன்படுத்தி ஒதுக்கி கொடுக்கும். ஏன்னா அந்த ஆர்க் எந்த ஆர்மி கிட்ட இருக்கோ அந்த ஆர்மி அழிக்க முடியாதுன்னு டாக்டர் மர்க்கஸ் ப்ளூடி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஜான்ஸ் அந்த ஆர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. ஜான்ஸ் எதுக்காக அனுப்பப்படுறாருன்னா நாசிகளுக்கு முன்னாடி அந்த ஆர்க்கு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. அப்போதான் இந்தியானா ஜான்ஸ் அவரோட குருவான ஆப்னர் ரேவன் விட்ட தேடி நேபாளுக்கு போவார். ஆனால் ஆப்னர் உயிரோடு இல்லை, அவரோட பொண்ணு மரியன் ரேவன் விட்டு தான் அங்கே இருப்பா. மரியன் கிட்ட தான் அந்த ஸ்டாஃப் ஆஃப் ரே இருக்கும். ஆனால் மரியன் ஜான்ஸுக்கு அதை தர மறுத்துருவா. ஸோ அதனால் ஜான்ஸ் வெளியில் போயிடுவார். அதுக்கப்புறமா மரியன் எதிரியால் ஸ்டாஃப் ஆஃப் ரேவை கேட்டு மிரட்டப்படுவா. ஸோ ஜான்ஸ் என்ன பண்ணுறாருன்னா மரியனை காப்பாற்றி கைரோவுக்கு கூட்டிட்டு போயிடுவார். அங்கே தான் சாலான்றவனோட உதவியோட ஆர்க்கை தேட ஆரம்பிச்சிருப்பார் ஜான்ஸ். ஆனால் கைரோவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்க்கை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க நாசிஸ். ஸோ அதுவும் ஜான்ஸோட எதிரியான பெல்லாக்கோட உதவியோட. அவங்க 3 நாட்களுக்கு முன்னாடியே அந்த மேப் ரூமை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் வெல் ஆஃப் சோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அந்த மெடாலியன் தேவைன்னு ஜான்ஸ் சாலா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஜான்ஸும் மரியனும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் எதிரிகளால் அங்கே நேரத்தில் தாக்கப்படுறாங்க. ஆனால் மரியன் இறந்து போயிட்டு தான் ஜான்ஸ் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் உண்மையாகவே மரியன் எதிரிகளால் கடத்தப்பட்டிருப்பான். அப்புறமா ஜான்ஸும் சாலாவும் சேர்ந்து ஸ்டாஃப் ஆஃப் ரேயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வயசானவர் தேடி போகிறாங்க. அங்கே தான் ஜான்ஸை விஷம் வச்சு கொள்றதுக்கு எதிரிகள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஜான்ஸ் தப்பிச்சிருவார். அப்போது அந்த வயசானவர் அந்த ஸ்டாஃப் ஆஃப் ரேயோட உயரம் 6 கதாம்னு சொல்லுவார். அதாவது 72 இன்ச்சஸ் அப்போ நாசிஸ் தப்பான இடத்த தோண்டிகிட்டு இருப்பாங்கன்னு தெரிய வருது. ஜான்ஸும் சாலாவும் சேர்ந்து அந்த மேப் ரூமை தேடி போவாங்க. அங்கே தான் ஜான்ஸ் மேப் ரூம்குள்ளே போய் அந்த ஆர்க் வைக்கப்படக்கூடிய இடமான வெல் ஆஃப் சோர்ஸை கண்டுபிடிக்கிறாரு. பின்னர் அங்கேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா மரீனை பார்க்குறாரு ஜான்ஸ். அதுக்கப்புறமா மரீனை அதே இடத்துல விட்டுட்டு போயிடுறாரு ஜான்ஸ். ஏன்னா எதிரிகளுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு. ஜான்ஸும் சாலாவும் சேர்ந்து அந்த ஆர்க் இருக்கக்கூடிய இடத்த சில ஆட்களை வச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்க்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஆர்க் இருக்கிற இடமானது ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்புகளால் சூழப்பட்டிருக்கும். ஸோ சாலாவும் ஜான்ஸும் சேர்ந்து உள்ளே போய் அந்த ஆர்க் எடுத்துடுறாங்க. ஆனால் பெல்லாக் அவங்க குழிநோன்ற இடத்த கண்டுபிடிச்சிடுறான். அந்த ஆர்க் ஜெர்மன்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜான்ஸையும் மரியனையும் பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. வழக்கம் போல் நம்ம ஜான்ஸ் அந்த இடத்துலேருந்து மரியனோட தப்பிச்சு போயிடுறாரு. அப்போ ஜெர்மன்ஸ் ஆர்க்கை ஒரு ட்ரக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஜான்ஸ் அவங்க கூட சண்டை போட்டு அந்த ஆர்க்கை திருடிட்டு வந்துடுவார். ஒரு ஷிப்பில் கேப்டனோட உதவியோட அந்த ஆர்க்கை கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் அந்த ஷிப்பில் அந்த ஆர்க் அதோட சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும். வரவழியில் ஜெர்மன்ஸ் அந்த ஷிப்பை வழிமறித்து அந்த ஆர்க்கை திரும்பவும் கிரீஸில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுவும் மரியனை பிணை கைதியாக பிடிச்சிட்டு. ஆனால் ஜான்ஸ் அவங்ககிட்ட தப்பிச்சு மரியனையும் அந்த ஆர்க்கையும் மீட்க போகும்போது ஜான்ஸ் எதிரியை கிட்ட வசமாக மாட்டிக்குவார். பெல்லாக்கும் ஜெர்மன்ஸும் சேர்ந்து அளவில்லாத சக்தியை பெறுறதுக்கு வேண்டி அந்த ஆர்க்கை ஓப்பன் பண்ணுவாங்க. அது வினோதமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஆன்மாக்கள் வெளிவர ஆரம்பித்து நேருக்கு நேர் யார் யார் பார்த்தாங்களோ அத்தனை பேத்தையும் கொடூரமாக கொண்டுட்டு திரும்பவும் அந்த ஆர்க் மூடப்பட்டுரும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஜான்ஸும் மரியனும் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. அந்த ஆர்க்கை கவர்மெண்ட்டில் ஹையர் ஆஃபீஸ் கிட்ட ஜான்ஸ் ஒப்படைச்சிருவார். அதை Area 51 மாதிரியான ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போயிடுவாங்க. இதோடு இந்த படம் முடியுது. இந்த படத்தில் சில கேள்விகள் உங்களுக்கே கேட்க தோணும். படத்துடைய கிளைமேக்ஸில் ஜான்ஸும் மரியனையும் அந்த ஆர்க்கிலிருந்து வந்த ஆன்மாக்கள் ஏன் ஒன்றுமே பண்ணல, அதுக்கான காரணம் என்ன? ஜான்ஸும் மரியனும் அந்த ஆன்மாக்களை நேருக்கு நேராக பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால தான் அதை ஒன்றும் பண்ணியிருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து அந்த ஆர்க்கை முதல்ல யார் அடையிறாங்களோ அவங்க ஹிப்ரூ கடவுளுடைய அருளை பெறுவாங்கன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஆர்க்கை
அடைய தகுதியானவர் நம்ம ஜான்ஸ் மட்டும்தான். ஏன்னா முத முதல்ல அந்த ஆர்க் கண்டுபிடிச்சதே நம்ம ஜான்ஸ் தான். ஆனால் அது எதிரிகள் திறந்ததுனால தான் ஹிப்ரு கடவுளுடைய கோபத்துக்கு உள்ளாகி அவங்க அத்தனை பேருமே அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க உலகத்தையே ஆளும் நினச்சி ஒரு ஆர்க்குன்ற ஒரு பொருளை தேடி அழிஞ்சிருப்பாங்க. இறுதியில் அந்த ஆர்க்கே அவங்களை அழிச்சிடும். இந்த படத்தில் எதிரிகள் எப்படி மேப் ரூமை கண்டுபிடிச்சி அந்த ஆர்க்கை தோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, அந்த ஸ்டாஃப் ஆஃப் ரே அதாவது அந்த மெடாலியன் பீசஸோடைய பார்ட் வந்து எதிரியோட கையில் அச்சிடப்பட்டிருக்கும். அது எப்படின்னா, ஜான்ஸ் கூட ஒரு சீனில் அவங்க சண்டை போட வந்தபோது அந்த மெடாலியன் பீசஸ் நெருப்பில் எரிஞ்சிட்ருக்கும். அதை எதிரி எடுக்கும்போது அதை கையில் அப்படியே அச்சு பதிஞ்சிடும். ஸோ அதை வச்சு தான் அந்த ஆர்க்கை அவங்க தேட ஆரம்பிச்சிருப்பாங்க ஜெர்மன்ஸ். இந்த மூவியோட பிரேக் டைமில் ஹாரிசன் ஃபோர்டும் ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க்கும் சேர்ந்து டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் தான் 1982 வந்து பிளாக் பஸ்டரான இடி தி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் படத்துடைய ஸ்கிரிப்ட். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஆர் ரேட்டட் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தவிர்க்கிறதுக்கு வேண்டி கிளைமேக்ஸில் எதிரிகள் அழிஞ்சு போகக்கூடிய சீனில் லேயர்ஸை ஓவராக ஆட் பண்ணி சிஜிஐ பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இருந்த இந்தியானா ஜான்ஸ் என்ற பேர் பார்த்தீங்கன்னா இந்தியானா ஸ்மித். ஷூட்டிங் டைமில் தான் அதை பேரையே மாற்றிட்டாங்க. இந்த இந்தியானா ஸ்மித்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஜார்ஜ் லூக்கஸோட ஐடியா தான். பின்னர் தான் ஸ்பில்பர்க் அதை மாற்றிட்டாரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹாரிசன் ஃபோர்டு ஏற்று நடிச்சிருந்த கதாபாத்திரமான இந்தியானா ஜான்ஸ் என்ற ரோலில் நடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சாம் நீல் தான். ஆனால் அவரால் நடிக்க முடியல. இவர் வந்து ஸ்டீபன் ஸ்பில்பர்க்கோட மூவியான 1993 வந்து ஜுராசிக் பார்க்கில் நடிச்சிருந்திருக்காரு. அப்போ அந்த படத்தில் இந்தியானா ஜான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்த ஐகானிக்கான ஹேட்டை தான் யூஸ் பண்ணி நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரிசன் ஃபோர்டை தொடக்கத்தை நடிக்க வைக்கிறதுக்கு இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஜார்ஜ் லூக்கஸ்க்கு விருப்பமே இல்லை. ஏன்னா மார்ட்டின் ஸ்காஸி ராபர்ட் டீனியரோ எந்த தான் படத்தை தவிர்த்து வேறு எந்த படத்தையும் நடிக்க வைக்க மாட்டாரோ, அதே மாதிரி தான் ஸ்டார் வார்ஸ் ஹேண்ட் சோலாவை வேறு எங்கேயுமே நடிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. உலக புகழ்பெற்ற இயக்குனரான ஸ்டான்லி கியூப்ரிக்கோட பொண்ணு விவியன் கியூப்ரிக் இந்த படத்து மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து பாம்புகளை துன்புறுத்தின மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்காமா. இந்த மூவி சீரீஸ் எல்லாமே ஒவ்வொரு கோஆர்டினேட்டில் நடக்கும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் ஆஃப்ரிக்காலையும், செகண்ட் பார்ட் 1984 வந்த டெம்பிள் ஆஃப் டூம் ஃபிலிம் வந்து ஏஷியாலையும், தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 1987 வந்த லாஸ்ட் க்ரூசைட் யூரோப்லையும், ஃபோர்த் பார்ட் வந்து 2008 வந்த கிங்டம் ஆஃப் த கிறிஸ்டல்ஸ்கள் வந்து சவுத் அமெரிக்காலையும் நடக்கும். இந்த மூவியோட ஒவ்வொரு சீரீஸும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒப்பிட்டால் கூட ஒரே படம் ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் மட்டும்தான் பெஸ்ட் பிக்சருக்காக ஆஸ்கருக்கே நாமினேஷன் ஆனச்சு. இந்த படத்துடைய சாராம்சம் குறிப்பாக சொல்லப்போனால் குட் வர்சஸ் ஈவில், அதாவது கெட்டதும் நல்லதும் ஈக்குவலாக இருக்கும் இந்த படத்தில். இந்த மூவிலேயே தனித்துவம் சொல்லப்போனால் பொலிட்டிக்ஸ் அண்ட் ரீஜியன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அடங்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக ஒவ்வொரு சீனில் வந்து ஃபியூரர்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அவர் வேறு யாருமே இல்லை, அடால்ஃப் ஹிட்லர் தான். இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க்குடைய சிறப்பான டைரக்ஷனாக இருக்கட்டும், ஜான் வில்லியம்ஸுடைய பிரம்மாண்டமான மியூசிக்காக இருக்கட்டும், ஹாரிசன் ஃபோர்டுடைய ஐகானிக்கான ரோலாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சர் மூவினா அது ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு என்ன தான் 4 சீக்வல்ஸ் இருந்திருந்தாலும் கூட ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் அப்புறம் ஒரு மிகச்சிறந்த திரைப்படம்னா அது லாஸ்ட் க்ரூசேட் திரைப்படம் தான். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் படங்களை பற்றின சில வீடியோக்கள் நான் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன். ஸோ தவறாமல் அந்த வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஹாலிவுட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டுருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.